ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மயோனைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹோமில் இருக்க திங்ஸ் வச்சு ஈஸியாக வந்து நம்ம மயோனைஸ் ரெடி பண்ணிடலாம். ரெண்டு முட்டை நமக்கு தேவைப்படும். மிக்சி ஜாரில் ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. ஃபுல் முட்டையுமே நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 25 மிளகு கிட்ட நீங்கள் போட்டுக்கோங்க. 4 பல்லு பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் மிக்சியில். ஃபியூ மினிட்ஸ் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணணும். ரீஃபைண்டட் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம செக்கில் ஆட்டின ஆயிலெலாம் எடுத்தோன்னா அந்த வாசனை வந்து அப்படியே இருக்கும். ஃபியூ மினிட்ஸ் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆயில் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் சுகர், ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒரு லெமன் எடுத்து ஸ்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்க சீட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. திக்னஸ் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணணும். திக்காக ஆகிற வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னோடய மயோனைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. மின்ட் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் எக்குக்கு பதில் வந்து மில்க் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். வீட்டில் இருக்க திங்ஸ் வந்து நம்ம ஈஸியாக மயோனைஸ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். இதோட டேஸ்ட் வந்து செமையாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லில் கிளிக் பண்ணிவிடுங்க.